இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக உங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் பேங்க்கு கூட எப்படி லிங்க் செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி லிங்க் ஆகிருக்கணும், ஸ்டேட்டஸும் செக் பண்ணிக்கலாம். இதற்கு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு என்பிசிஐன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். என்பிசிஐ ஓஆர்ஜி இன் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்துனே npci.org.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கன்சியூமர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணே பாரத் ஆதார் சீடிங் எனபிள் பேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிற வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ரெக்வஸ்ட் ஃபார் ஆதார் சீடிங்ஸ் சொல்லி இஷ்யூ ஆகும். பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணுங்கள். ஆதார் நம்பர் என்டர் பண்ண பிறகு ரெக்வஸ்ட் ஃபார் ஆதார் சீடிங் செலக்ட் பண்ணிவிட்டு பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணுங்கள். தற்போது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பேங்க் அக்கௌண்ட் தான் இருக்குது. கூடிய விரைவில் வந்து எல்லா பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறத சொல்லியிருக்காங்க. தற்போது கனரா பேங்க், இந்தியன் பேங்க்னு சொல்லிவிட்டு ஒரு 5 பேங்க் தான் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுடைய பேங்க் எதுவாக அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக சீடிங் டைப் 3 ஆப்ஷன் இருக்கும். ஃப்ரெஷ் சீடிங், மூமெண்ட் வித் சேம் பேங்க் வித் அனதர் அக்கௌண்ட், மூமெண்ட் ஃப்ரம் 1 பேங்க் டு அனதர் பேங்க். இந்த 3 ஆப்ஷனில் நீங்கள் புதுசாக லிங்க் பண்ணுறீங்களா, ஒரு பேங்க்கில் வேறு அக்கௌண்ட்டுக்கு மாற்றிங்களா, அல்லது ஒரு பேங்க்லேருந்து மற்றொரு பேங்க்குக்கு லிங்க் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு எந்த ஆப்ஷனும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரீட் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே டிக் பண்ணிவிட்டு கேப்சா இருக்கும் அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் லிங்க் பண்ணுறதுக்கான ரெக்வஸ்ட் கொடுக்குறது வந்து மார்னிங் 10 AM டு ஈவினிங் 5 PM குள்ளே வந்து கொடுங்க. அந்த மாதிரி டைமில் தான் உடனடியாக உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும். பேங்க் ஓப்பனில் இருக்க டைமில் நீங்கள் கொடுக்கணும். அடுத்ததான் ஆல்ரெடி லிங்க் ஆயிருக்கானு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு பாட்டம்லே அதை சப்மிட் பண்ண பிறகு டாப்பில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். மேலே வந்து கெட் ஆதார் மேப் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் நெக்ஸ்ட்டு கேப்சர் கூட இருக்கும் அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். அதை டைப் பண்ண பிறகு செக் ஸ்டேட்டஸ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். செக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் அடங்கும். லோடை கம்ப்ளீட் ஆன பிறகு ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த 6 நம்பர் கொண்ட ஓடிபியை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தோன்னே கெட் ஆதார் மேப் ஸ்டேட்டஸ் சொல்லிவிட்டு ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணினா லிங்க் ஆன பேங்க் நேம் கொடுத்துருப்பாங்க. எந்த டேட்டில் லிங்காக இருக்குது டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். டிபிடி எனபிள்னு சொல்லி வரும். அந்த மாதிரி வந்தால் தான் கவர்மெண்ட் ஸ்கீமில் உங்களுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணாங்கன்னா ஆதார் கார்டு யூஸ் பண்ணி இந்த பேங்க் அக்கௌண்ட் வரும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஸ்டேட்டஸும் செக் பண்ணிக்கலாம், பேங்க் அக்கௌண்ட் ஆதார் கார்டும் லிங்க் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.